சமூக ஆர்வலர். அங்கே வந்து பிரதர்ஹுட் மிஷன் அம்மாச்சி ஸ்ட்ரீட் கிச்சன் நிறுவனத்தில் கடந்த வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் பல்வேறு உபகரணங்கள் கொடுத்து மக்களுக்கு உதவி செய்து வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக நாங்கள் கடந்த வாரத்தில் சென்ட் தாமஸ் மாவட்டத்தில் பல உபகரணங்கள் கொடுத்து வந்திருந்தோம். அதே போல் இந்த வாரத்தில் நாங்கள் டாக்டர் அம்பேத்கர் நகர் இங்கே வந்து 300 மக்களுக்கு வந்து பயனடையும் வகையில் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். மேலும் பல்வேறு உதவிகள் நாள்தோறும் வந்து அதாவது சமூகத்தில் நலிவடைந்த மக்களுக்கு வந்து தேடி சென்று உதவி செய்து வருகிறோம். இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் சமூக நலக்குழு, நாங்கள் 10 உறுப்பினர்கள் இருக்கிறோம். நாங்கள் இது மூலமாக நிறைய மக்களுக்கு பல ஆண்டுகளாக நிறைய சேவைகள் செய்து வருகிறோம். அது எங்களுக்கு துணையாக இருப்பது ஆச்சி கிச்சன் குழுமம் ஆண்டு ஃபாதர் ஆண்டனி குரூஸ் பிரயஸ் மிஷன் அவர்களுடைய துணையாலையும் மற்றும் ஒரு சிலருடைய துணையாலையும் நிறைய உதவிகள் நாங்கள் நிறைய மக்களுக்கு செய்து வருகிறோம். அதில் இப்போது இந்த ஆண்டு வந்து சென்ட் தாமஸ் மருத்துவமனைக்கு ஃபாதர் ஆண்டனி குரூஸ் பிரேஸ் உட் மிஷன் மூலமாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இந்த நேரத்தில் கொரோனா பேஷண்ட்டுக்கு உதவியாக இருக்கும்படியாக நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் நிறைய வழங்கியிருந்தாங்க. அது அடுத்து இப்போது எங்கள் பகுதியில் மக்களுக்கு இந்த கொரோனாவை முன்னிட்டு தொற்று நோயை முன்னிட்டு மக்களுக்காக உணவு தானியங்கள் அரிசி பருப்பு மசால் சாமானங்கள் டால் சுகர் புளி இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இப்போது மக்களுக்கு ஒரு 300-350 மக்களுக்கு கொண்டு இறக்கி கொடுத்துட்ருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை எங்கள் மக்களுக்கும் கொடுக்கறது. மேலும் நிறைய உதவிகள் மக்களுக்கு தெருவில் ஏரியா பகுதிகளில் எல்லாம் அவங்க சென்று நிறைய மக்களுக்கு உணவுகள் வழங்கி வருகிறார்கள். இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பேரை படிக்க வைத்து அவர்களை வாழ்க்கையில் ஒரு வெளியே ஒளியேற்றி வைத்துள்ளார்கள் நிறைய எங்களுடைய சார்பிலாகவும். அது பாதர் நிறைய மக்களுக்கு எனக்கு என்றைக்கே சொல்ல முடியாது. நிறைய ஏழை பிள்ளைகளை அனாத பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. மேலும் அவங்களுக்கு செய்து கொண்டிருக்க உதவிகள் என்னவென்று சொல்லவே முடியாது. இன்னும் அவர்கள் நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து உலகில் உள்ள மக்களுக்கு நல்ல ஒளிக்காட்டியாகவும் ஆழமர பொழுதாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை கடவுள் அவர்களுக்கு நிறைவாக அளிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் குடும்பமும் நிறைவான ஆசீர் பெற வேண்டும். இன்னும் அவர்கள் மூலம் நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் பெற்று மக்கள் நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைவதற்காக நீடிய உழைப்பையும் அவருக்கு ஆரோக்கிய உதவியையும் அவர்கள் கழித்தர வேண்டுமென்றும் ஆண்டவரை இறைவனிடம் வேண்டும் கொண்டாடிக் கொள்கிறேன். அவர்கள் இன்னும் இந்த கொரோனா நேரத்தில் தெருவில் இருக்கும் மக்களை அணுகி சென்று அவர்களுக்கு உணவு வழங்குவது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது. அதை நினைத்து பார்க்க முடியவில்லை. நிறைய பேர்கள் செய்கிறார்கள் ஆந்திரா வரைக்கும் சேர்ந்து கொண்டிருக்காங்க. இதே மாதிரி புட்டெல்லாம் தானிய உணவுகள் ஆந்திரா மக்களுக்கு கூட கழிந்த மாதம் போயிட்டு வந்து பெரிய லாரி நிறைய போய் கொடுத்து அந்த மக்களையும் ஆசீர்வதித்து வந்தாங்க. அவர்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்க்க நிறைவாக. இன்னும் வந்து அவர்கள் நிறைய செய்வதற்கு காவலாக காத்திருக்காங்க, எங்கள்கிட்ட கேட்டிருக்கார்கள். நான் அவர்கள் கேட்டபோது உடனடியாக எங்களை உதவி செய்தார்கள். இந்த மனசு யாருக்குமே வராது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கிறது. இன்று எவ்வளோ மக்கள் பார்த்தீர்கள், எவ்வளோ ஏழை மக்கள் அனாதை மக்கள் விதவைகள் முதியோர்கள் அவர்கள் எவ்வளோ பயனடைந்திருக்காங்க. இந்த இன்னைக்கு அவங்க வழங்கியிருக்க அந்த உணவானது அந்த மக்களுக்கு ஒரு வாரத்து மேல் வீட்டில் வந்து சமைச்சு உணவுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும். இன்றைக்கி சாப்பாடு கூட இல்லாமல் இருந்த மக்கள் தான் அவங்களுக்கு செய்திருக்க உதவி எங்களுக்கு மறக்க முடியாத பெரிய உதவி. எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த கட்சி ஆட்களும் யாருமே செய்யாததை ஃபாதர் குருஸ்மிஷன் மேலாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அது ரொம்ப சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்குறது. மிக்க நன்றி.